பணத்தை பயிரிடலாம்னு சொல்லி சொன்னா உங்களால நம்ப கூடிய மாதிரி இருக்குமா? 50,000 ரூபாய் கிட்ட போகுது. அந்த விளைஞ்ச போயில என்ற இத பண பயிரண்டு தான் சொல்றோம். இதுக்கு எங்களுக்கு அவங்கள நாட்டு தொடர்பு இல்லை. நாங்க யாதகி தான் கொடுக்க போவோம். ஒரு கண்டா தடவை கொண்டு போவோம். அவங்கள விட்டு அவன் டோட்டர் கொண்டு பாப்பாங்க. 25 வருஷமா விவசாயம் செய்யறார். 15 வருஷமா இந்த நோய் வரும் வந்தா கூடாது. சீக்கிரட்டுக்கும் இறச்சி போட்டு வாசத்தூள் போட்டு அனுப்புறாங்க. பொருளோட எங்களை எடுத்து 5-5 போயிலையா முடிஞ்சு கூட இல்லாத ஊக்குவோம். 25 வருஷமா செய்கிறோம். பானி போட்டால் ஒரு மாட்டுக்களை தான் கொடுக்குவோம். எங்களுக்கு தரம் பிரிப்பாங்க. தரம் பிரிக்கைகளில் முதலாமையில போய் தான் 29 ரூபா ஆகும். அங்கேருந்து காசு வந்தால் தான் எங்களுக்கு காசு இருப்போம். அவங்களுக்கு சம்பள செலவெல்லாம் 50-60,000 மேலே போகும். ஒரு நாள் செலவு அவனுக்கு போயிலே இவ்வளோ காசுக்கு விற்று கை துண்டு கொடுத்து சேர்ந்தாளுக்கு சாட்சிக்கு 2 வரைக்கும் எடுத்து வச்சு நான் போயில முந்தி கொடுக்குறாங்க. 1 வருஷத்துக்குள்ளே தான் போயிலே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வச்சுருந்தால் போயில கொடுதாது. இல்லாட்டால் அவங்க நட்ட அவங்க நட்டமானு சொல்லி கண்டு விலை குறைப்பாங்க. விலையை குறைப்பாங்க. அதாவது 2 மரம் 3 மரம் தான் விடுறது கணக்கை விட்டு இல்லை. 15-12 இல்லை 13 இல்லையில வெட்ட போகணும். வெட்டினால் எந்த இதில் வணக்கம் எல்லோருக்கும். மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்களோட நெஞ்சு கொள்ற நான் தமிழ்மதி. இந்த பணத்தை பயிரிடலாம்னு சொல்லி சொன்னா உங்களால நம்ப கூடிய மாதிரி இருக்குமா? உண்மைதான். இந்த போயில பயிராகல கேட்டீங்கன்னு சொன்னா அவையல் சொல்லுவீனம். இருந்தாலும் எல்லாராலையும் அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா இல்ல. இந்த போயிலையே சரியான காலத்துல சரியான விதத்துல பயிர்றது மட்டும் இல்லாம அதுக்கு தொடர்ச்சியான ஒரு நல்ல கவனிப்போட தொடர்ந்து நாங்கள் அதை ஒரு வெற்றிகரமாக செய்து கொண்டு வரைக்க இந்த மாதிரி வருமானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லி பல வருஷமாக இந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கிறார். அவரின் ஒரு நேர்காணலாக தான் இந்த காணொலி அமைய போது. இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்கணும். முக்கியமாக வந்து இந்த பொயில பயிரிடணுமென்ற ஐடியாவில் இருக்கிறார்கள். பொயில ஏற்கனவே பயிரிட்டு இருக்கிறார்கள். முதல் முறையோ ரெண்டாவது முறையோ இதில் அனுபவம் குறைஞ்சாக்கள் வந்து கட்டாயம் இந்த காணொலியை பாருங்கோ. இவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 25 வருஷமா விவசாயம் செய்கிறார். 15 வருஷமா இந்த பொயில பயிரிட்டிருக்கார். இவருக்கு இந்த பொயில பயிரிடுதல் சம்பந்தமான முழு விஷயமும் தெரிஞ்சிருக்கும். அனுபவம் வாயிலாக அவருக்கு அது தெரிஞ்சிருக்குது. அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்களை இந்த காணொலியில் அவர் பகிர்ந்திருக்கிறார். கண்டிப்பாக எல்லாரும் தேவையானாக்கள் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கோ. நான் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வடமராட்சி நவண்டியில் நிற்கிறேன். இந்த இரும்பு மதவடி ரோட்லேருந்து உடுப்புட்டி நோக்கி போகைக்குள்ள வந்து பக்கத்துலேயே இருக்குது. இதில் 2 பக்கமுமே வந்து இந்த பொயில பயிரிட்டு இருக்கணும். அப்போ நான் அவர்கிட்ட போய் இந்த பொயில பயிரிடுதல் சம்மந்தமாக கதைச்சிருக்கிறேன். அவர் கதைச்ச விஷயங்களை வந்து நான் இதில் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன். பொயில சம்பந்தமாக ஒரு அறிவு தேவை, பொயில பயிரிடுதல் சம்மந்தமான ஒரு விளக்கம் தேவை என்று நினைக்கிறார்கள். கட்டாயம் ஒரு நேரத்தை ஒதுக்கி இந்த காணொலியை முழுமையாக பாருங்க. என்ன செய்கிறீங்க? வளங்காலம் தேவை இதுக்கு விடணும். அது மாதம் வரும் கட்டில ஆத்த ஒரு மாதம் இருக்கும். எங்கள்கிட்ட வந்து 5 மாதம் இருக்கும். 5 மாதம் எப்படின்னா வெட்டுவோம். வயதாகி சின்ன கண்டா எவ்வளோ கண்டா வண்டி நடுறாது. நட்டு நாங்கள் தண்ணி ஊற்றி வளர்த்து தொடர் உணர்ந்து விட்டு விளைய விட்டு விட்டு அப்படியும் உங்களுக்கு 4-5 மாதம் சரி. எப்படி போயில ஆக்குறது? சீவி கட்டி மதில கொண்டு போய் மதில கயத்துல கொண்டு போய் இப்படி இப்படியா கட்டி போடுறோம். போட்டு காஞ்சா போல எடுத்து பாடம் மாதிரி அடுக்கி வேண்டாம் முடிஞ்சு 5-5 கோயிலையா முடியும். முடிஞ்சு பூவை காட்டும். பூவை காட்டி கோயிலையாக்கி போடுறோம். கோயிலையாக்கி அடுக்கி வச்சுட்டு வியாபாரி வேற கொடுப்போம். வியாபாரி இந்த காஞ்சி உள்ள இருக்கிறாங்க. நாங்கள் தான் பாடம்
கண்டால் அவங்க விலைக்கு போட்டு எடுத்துட்டு போவாங்க. எப்படி இதில் வருமானங்கள் என்ன மாதிரி? வருமானம் இப்போ போயில 1000 போயில 50,000 ரூபாய் கிட்ட போகும். அந்த விளைஞ்ச போயில் என்றால் இப்படி சின்ன போயில் இருந்தால் 30,000 35,000 தான் போகும். நல்ல போயில் வேணா 50,000 போகுது. 1000 போயில் 50,000 ரூபா போகுது. இதை பண பேருந்து தான் சொல்கிறான். இருக்கு எங்களுக்கு மானியம் இல்லை, அரசாங்கத்தின் உதவி எதுவும் இல்லை. 1000 மெட்டக்குள்ள பயிர்களை கொடுக்குறாங்க. இந்த வயலுக்கு கோயிலுக்கு இல்லை, கோயிலே கொண்டு. ஆனால் இதில் நல்ல வருமானம் எடுக்கலாம் மாதிரி தானே சொல்கிறேன். கோயிலே இப்போ அங்கே அங்கே வெளிநாட்டு பக்கம் மற்றது குடும்ப பக்கம் கொண்டு போகிற கோயில்கள் வெளியாகத்தான் விற்கிறாங்களா? 150 ரூபா 300 ரூபா வந்து விற்கிறாங்களா? ரங்கட வேண்டது 50 ரூபா 60 ரூபாய்க்கு முந்தி அவங்களுக்கு வந்து இல்லை. வேண்டி அவங்களுக்கு பானி போட்டு பானி துவச்சு சக்கரை பானி துவச்சு உப்புகை காட்டி அனுப்புகிறாங்க. அனுப்பி அவங்க அங்கே அதை உழைக்கிறாங்க. எங்களுக்கு வந்து அங்கத்தே தொடர்பு இல்லை. எங்களுக்கு அவங்கள எங்களை நாட்டு தொடர்பு இல்லை. நாங்கள் யாவரை தான் கொடுப்போம். கொடுத்தாலும் அவங்க அதை கொண்டு போய் வாங்கினால அந்த விலைக்கு விட்டு அவங்க ஆசை. நீங்கள் நேரடியாக அவையோட தொடர்பு கொள்ளையில அதுக்கு பானி போட்டு கொடுக்கணும். அந்த வசதி அந்த வசதி இல்லை. ஒற்ற போயிட்டா தான் கொடுக்குறோம். 1 ரூபாய் போட்டு கொடுப்போம். அவங்க கொண்டு போய் தான் அந்த வசதி அனுப்புகிறாங்க. ஏன்னா அதை இங்கே செய்யலாதோ செய்யலாம். அதுக்கு வந்து ஆட்கள் வேணும். அதாவது பொருளோடும் தாராளமாக கிடைக்க வேணும். எங்களுக்கு சர்க்கரை மா இவள் வேணும். பிட்டூர் பானி ஒன்றி வந்தது நிப்பாடி போட்டாங்க. பிட்டூர் பானியை இப்போ சர்க்கரையும் எல்லாதான் கரைச்சி ஒரு மூட்டை சர்க்கரை ஒரு கம்புக்கு போட்டு கரைக்கிறாங்க. கரைச்சி பானியாக்கி அதில் துவச்சி இனிப்பாகத்தான் போகுது. கோயில் கோயில இனிப்பு கோயிலாகத்தான் போகுது. சர்க்கரை கோயில இனிப்பாக்கி எடுக்கிறாங்க. இங்கே யாரும் அப்படி எங்கட இடங்களில் பானி போட்டு கொடுக்குற? அது அந்த காந்திபூரில் தான் அந்த வேலை செய்கிறாங்க. மண்டியை கிட்ட அந்த காந்திபுரம் இடத்துல அங்கே செய்யல, அங்கே பானை போட்டு செய்கிறாங்க. இவ்விடத்திலே அப்படி இல்லை. இவ்வளோத்துலேயே அப்படி இல்லை. அவங்களுக்கும் வியாபாரியமாக இருக்கிறாங்க. அவங்களோட தான் அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. தொடர்பு இருக்கு. அப்போ இதுகளுக்கு முதல் என்ன மாதிரி இது செலவுகள் என்ன மாதிரி? இந்த செலவுகள் எங்களுக்கு எரு போட போகணும், பச்சை குளதாக்க போகணும். குளதாட்டு எரு போட்டு நட போகணும். வேண்டு உரங்கள் போட போகணும். அம்மோனியம் யூரியாண்டு மாறி மாறி போட போகணும். போட்டு தான் கண்ட குடும்பம் ஆக்கி கொண்டு போவோம். செலவு கூட தான் கேட்ட விட பொருட்களுக்கு செலவு கூட. ஆனால் வெங்காயம் இப்போ வெளிவந்த வழியாக தான் போய்கிட்டான் நடுவுது. வெங்காயம் வந்துடுற 25 நாங்கள் நடக்கு 25 ரூபா போனது. இப்போ பிரட்டின நேரம் 15,000 கேட்குறாங்க வந்து வியாபாரிங்க. அப்போ நாங்கள் கொடுக்கலாம் வச்சுருக்கிறோம். 25,000 ரூபா நடைக்குள்ள எங்களுக்கு ராத்திரிய மாரடியில் 25,000 ரூபா போனது. அந்த இப்போ வியாபாரி வந்து 15,000-16,000 கொடுக்குறாங்க. எங்களால் கொடுக்கலாம் கிடக்கு. நீங்கள் வெங்காயம் வச்சுருக்கீங்க? வெங்காயம் இருக்கு. என்ன இப்போ இந்த 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 எவ்வளோ இடத்துல நீங்கள் போட்டிருக்கீங்க? இந்த கோயில் எனக்கு மொத்தம் 5 பிறப்பில் விடாக்கு. அதில் ஒரு ஒன்று விடாக்கு, இது ஒன்று வங்கையும் ஒன்று விடாக்கு. கொஞ்சம் கொஞ்சம் தான் தான். இப்போ வேலைக்காக நீங்கள் வீட்டுக்காரர்? வீட்டுக்காரன் தான். மற்ற பெரிய வேலையில் வேணா சம்பளம் பிடிப்போம். மற்றபடி வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் நானும் தான். இப்போ இந்த வேலைகளுக்கு சம்பளம் வர வர மாட்டாங்க. இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்க போகணும். ஒவ்வொரு கண்டா தலைவி கொண்டு போவோம். அவங்கள விட்டு அவன் விட்டு ஒரு கொண்டு பார்ப்பாங்க. பார்த்தா அந்த இதை பழுதாது. ஒரு வெட்டு வெறுமா இருந்தால் பழுதாக அந்த இதை முடிச்சு எழுதா தான் வெட்டி எடுத்தா தான் இதை நல்லா செய்வோம். அவங்க கவனம் விடாது அவங்களுக்கு. அப்போ இதுகளுக்கு நம்மளால பிடிக்காது. சாரி பாட்டி கட்டி அதுகளுக்கு நார்மலாக இப்போ அதுகளுக்கு என்ன மாதிரி கொடுப்பீங்க சம்பளம்? பட்டி கணக்கு. பட்டிக்கு வந்து பாட்டி கட்டுறதுக்கு 150 ரூபா வரும். பட்டி பாட்டி கட்டை 150 ரூபா வரும். சாரி பாட்டி கட்டை 150 ரூபா வரும். பட்டி பட்டு பட்டி கட்டால் 2500 ரூபா கொடுப்போம். இது பட்டுறதுக்கும் இப்போ சம்பளம் அரைப்படுத்தி தான் பட்டுரும். நாங்கள் ஆக்கள் காணாது. அப்போ அதுக்கும் ஒரு கண்டுக்கு 15 ரூபா படி காசு கொடுக்குறது. ஒரு கண்டு வெட்டி சீவி கட்டி கொண்டு போட
பதினஞ்சு ரூபா கொடுப்போம். ஆயிரம் கண்ணடா பதினையாயிரம் ரூபா வரும். அவங்க அஞ்சு ஆறு பேர் வருவாங்க. வந்து நாங்களே வெட்டி கோயில சீறி கொண்டு வந்து கொடியில போட்டுட்டு போவாங்க. அதுக்கு ஆயிரம் கண்டுக்கு பதினையாயிரம் ரூபா வரும். வாகன செலவு நாங்கள் கொடுப்போம். டிராக்டரோ இருக்கோ இருந்தாலும் கொண்டு பிடிச்சி கொடுப்போனும். அதுக்கு புறம்பான காசு ரெண்டாயிரம். அப்போ இவர் வந்து சேர்ந்துடும் போயிட்டு புதாக மற்ற வேலையெல்லாம் நாங்கள் தான் மற்ற வேலையெல்லாம் நாங்கள் பார்ப்போம். அப்போ செலவுகளும் கூட இருக்கு தானே? செலவு கூடத்தான். ஒரு கண்டு நட்டு இந்த அளவுக்கு கொண்டுடுறேன்டால் நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு நாற்பது ரூபா வேணும். ஒரு கண்டை கொண்டு வந்து கேட்குறேன்டா. ஒரு கண்டுல அஞ்சு கோயில் ஆறு கோயில வருமா இருந்தால் எங்களுக்கு பரவாயில்லை. அஞ்சு கோயில வந்தாலும் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா காசு ஒரு கண்டால வரும் லாபம். அப்போ அப்படி வரவும் அப்படி வர வேண்டியிருந்தால் இப்போ படுதான வந்து இப்படி கண்டோர் வந்து வந்தால் நட்டம் தான் வந்து இப்படி கண்டோர் கணக்கு கிடாது. அந்த பழதாக இருக்கு. பழதாக இருக்குது. இதுவரை வந்தால் நட்டம் தான் நட்டம். இதில் நானூறு வண்டு நட்டுக்கிறது இல்லை. நானூறு வண்டு இது இப்போ இப்போ பழுதான கண்டு இப்போ ஒரு இருபத்தெட்டு இருபத்தஞ்சு கண்டுகிட்ட பழுதாக போடுச்சு. அப்போ அது அதுக்கு கணக்கு பார்த்தால் எங்களுக்கு கொஞ்சம் கடை நட்டம் தான். நம்மள ஆறு வச்சு வேறுதான். ஏன் கண்டு பழுதாக போகுது? அது இந்த நோய் நோய் வாரது கண்டுகளுக்கு நோய் வாரது தான். வேர்ல வந்து பழுதாக இருக்கு. வேர் பழுது வேர் காய்ச்சல் நோய் வேர் காய்ச்சல் இந்த நோய் வரும் வந்தால் பழுதாக வேர் காயம் இறந்தடி இறந்து கருந்தடி என்று சொல்கிறோம். இது அதுதான் கண்டு இப்படி வந்து அந்த பழத்தில் நாங்கள் சேர்ந்து அவங்களுக்கு வண்டா கொடுத்தால் அதுக்கு வம்பான காசு ஒரு கிலோ நூறுரூவா. நூறுரூவாக்கு எடுப்பாங்க. நூறுரூவாய்க்கு எடுப்பாங்க. சிங்களாக்கள் நாங்களும் பாடுறவங்க அவங்க இங்கே வந்து எடுக்கிறோம். எடுக்கிறாங்களோ இங்கே ஏஜெண்ட் இருக்கு அவங்களுக்கு கட்டி கொடுக்குறது. நூறுரூவா ஒரு கிலோ பழத்தில் கொடுக்குறாங்க. இதே இது எடுத்தவே என்ன செய்வோம் பழத்தெளி பூடி பூடி கொடுக்குறது. மற்ற இந்த சீக்கிரட்டுக்கும் இறச்சி போட்டு வாசத்தூள் போட்டு அனுப்புகிறாங்க பொருளோட எங்களுக்கு தெரியல சரியா. பூடிக்கு போடுவோம். பூடிக்கு போடுறோம். இறக்கி போட்டு கொண்டு போய் காய பண்ணி இறக்கி பூடிக்கு போடுவோம். இதுகளையும் அவங்க ஒரு மூலப்பொருளாக எடுத்து அவங்க உழைக்கிறாங்க. உழைக்கிறாங்களோ இல்லை படுத்தாரு பூடிக்கு தான் நினைவு கூட போடுவோம். அதுவும் இங்கே செய்யல. அதுவும் கொண்டு இங்கேருந்து கொண்டு போய் அங்கே வச்சு தான் செய்கிறாங்க. செய்து அங்கே இருந்து பூடி வருது. இங்கே ஒரு கட்டு பூடிக்கு தொண்ணூறுரூவாயோ நூறுரூவாயோ விற்கிறாங்க. பத்து பூடி போட்டது நூறுரூவா விற்கிறாங்க போல. அப்போ அது ஒரு பூடி பத்து ரூபா அவங்களுக்கு இந்த பொயில பழத்தல் மற்ற அந்த இதில் அந்த இதை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் கொடுத்து காசாக்குறாங்க. அவங்க எல்லாத்தையுமே காசாக்குறாங்களே. என்ன இல்லை அவங்க உழைப்புங்கிறதா? உழைப்பு நாங்கள் செய்து கொடுக்குறதான். எங்களுக்கு எங்களுக்கும் வேறு தொழில்கள் இதோட வராது. மாடு வளர்க்குறது அதோட இந்த விவசாயம் தான். மற்ற தொழில்கள் எங்களுக்கு அவ்வளோ தெரியாது. மாடு வளர்ப்பு ஆடு மாடு வளர்க்குறது அதோட விவசாயம் தான் பார்க்குறோம். அப்போ விளைச்சல் சரியாக வந்தால் இதில் லாபம் இருக்கும். ஒரு கண்டு நல்ல மாதிரி விளையமாக இருந்தால் முந்நூறுரூவா போகுது. ஒரு கோயில கண்டு நல்ல மாதிரி விளைஞ்சால் முந்நூறுரூவாவுக்கு மேலே போகுது. இதுகளெல்லாம் வந்த விலை போகாது. இதுவே ஒரு இருநூறுரூவா கட்டு தான் போகும். அவ்வளோ இல்லை கண்டு அவ்வளோ இது இல்லாத போச்சு. வாய்ப்பு இல்லாத போச்சு. ஏன் அப்படி அதுக்கு என்ன காரணம்? அது இந்த பிந்தி நட்டு போட்டோம். இது வந்து நாங்கள் தைப்பொங்கலுக்கு தான் நட்டோம். நாங்கள் பொங்கலோட வண்டி நட்ட நாங்கள் மலையில் வந்து குழப்பி பொங்கலோட நட்டது நடுக முந்தின நடுகைகள் ரெண்டு நல்லா நிற்கிது. அங்கே நடக்க அதுக்கு நிற்கிற கண்டுகள் நல்லா நிற்கிது. இந்த கண்டுகள் பிந்தி நட்டது அது வெயில தாங்க இல்லாமல் நிற்கிது. வெயில் கூடி கூடி இப்போ வெயிலும் கூட தானே கூட அதை தாங்க இல்லாமல் கண்டுகள் கொஞ்சம் சோர்வாக நிற்கிது. நாங்கள் நாலு நாளைக்கு ஒருக்கா தண்ணி கட்டுறது. தண்ணி கட்டி கொஞ்சம் குளிர பண்ணி வச்சுருக்குறோம். அதான் மத்தியானங்களில் பார்த்தால் வாடி சோண்டு போய் நிற்கும். இப்போ பின்னிற ஒன்ற வழியால் கொஞ்சம் துடிப்பாக நிற்கி இது கண்டு அதில் வெட்டி அவங்க சீவி அஞ்சு அஞ்சு கோயிலையாக குடி கட்டுவோம். குடி கட்டி கொண்டு போய் கொடியில் போட்டு வந்து அதை கொடியில் ஒரு பத்து நாளைக்கு இந்த கிளருக்கு வரும். இந்த கிளருக்கு வரும் வரைக்கும் விட்டு கிளவு எடுத்து பட்டமாக பாடம் அடுக்கி ரெண்டு நாள் அவிய விடுவோம். கலந்து அவியும் போயிடு அவிஞ்சு ஒரு கோபி கலருக்கு வரும். அந்த கலருக்கு வந்தால் அதை பெண்டு பிரித்து எடுத்து அஞ்சு அஞ்சு கோயிலையாக முடிஞ்சு குடியில் தூக்குவோம்.
உடலில் தூக்கி புறாக்காளிக்கு கீழே இருக்கு, பொச்சாளிக்கு ஊமல் போட்டு எரித்து ஊக காட்டுறது. ஊக காட்டி அடுத்த நாள் காலையில் கலட்டி எடுப்போம். அதை எடுத்து 5-10 பத்தா பிடிச்சி 10 பத்து முடித்தா கட்டி அடுக்குவோம். அடுக்கி போட்டு அடுத்த நாளை போயிருந்து திருப்பி மெத்த போயிலேயே போடுவோம். போட்டு கொண்டு அடுக்கி வைப்போம். அடுக்கி வச்சு அவ்வளோ இருந்தால் எங்களுக்கு வேலை, அதோட போயிருந்து நாங்கள் போயிலேயே கொடுத்துருவோம். கொடுத்துட்டா நீங்கள் அவங்க கொண்டு போய் தாங்க போயிருந்து அதை பானி போட்டு அனுப்புவாங்க. அவ்வளோத்தோட நாங்கள் முடிச்சு போடுவோம். மெத்த வேலையே செய்கிறது இல்லை. மற்ற வேலை செய்தால் ஒரு 15-20 நாளைக்குள்ள இந்த போயிட்டு அனுப்புவோம். இல்லாட்டால் இதாக அது சக்கு பிடிச்சிடும். இந்த உள்ள பூஞ்சனமாக அறிப்பிடிக்க ஓடிக்கிட்டு இந்த சக்கரை பாணி வந்து கொள்கையில் இருக்கும். அது பூஞ்சனமாக அறிப்பிடிக்க ஒழிக்கிடும். பிடிக்க ஒழிக்கிட்டால் ஒரு 15-1 மாதத்துக்குள்ளே கோயில விட்டு போடுவோம். அவங்களுக்கு அவங்களை அப்படி செய்து போடுவாங்க. எங்களுக்கு அந்த வசதி இல்லை. பாணி போட்டால் ஒரு மாதத்துக்குள்ளே தான் கொடுப்போம். எங்களுக்கு அந்த வசதி இல்லை. நாங்கள் அவங்கள்ட்ட கொடுத்தால் அவங்களுக்கு வியாபாரி வருவோம், கோயிலே காசாகி போடுவோம். நாங்கள் இவ்வளவு தான் செய்து கொடுப்போம். 5-5 கோயிலையா முடிஞ்சு தூக்கி போய் காட்டி குடியில் எல்லாம் வீட்டில் இருக்கு, அதிலே தூக்கி கீழே தூர கழிச்சு செய்து நாங்கள் அவ்வளவு தான் செய்து கொடுப்போம். சேர்ந்து அவங்க கொண்டு போடுவாங்க வியாபாரி. 50-60 ரூபா 1000 கோயிலுக்கு போடுவாங்க. போட்டோ எடுத்து கொண்டு போய் அவங்க போய் அங்காலே தங்களை வேலையெல்லாம் பார்த்து அங்காலே அனுப்புவாங்க. கோயிலே வந்து சிரம் பிரிக்கிறது தானே. சிரம் பிரித்து முதல் ஆமீனம் 2 ஆமீனம் 3-4 சிரம் பிரிப்பாங்க. சிரம் பிரிக்கிறதுக்குள்ள முதலாமீன போய் தான் 29 ரூபா போகும். அடுத்தது போல் குறையும். அதுக்குள்ள குறைஞ்சு கடைக்கு போயில 50-60 ரூபாய்க்கு போகும். இப்படி சின்ன கோயில் என்றால் 50-60 ரூபா போகும் பாணி போகும். பெரிய கோயில் என்றால் 250 ரூபா போகும். 250 ரூபா போகும் பெரிய கோயில் என்றால். அவங்களாம் கொண்டே சிரம் பிரிப்பாங்க. சிரம் பிரித்து தான் இப்போ அடம் கட்டி அனுப்புறது, இப்பம் கட்டி அனுப்புறது. அப்போ அவங்களுக்கும் அந்த கோயிலே சிரம் பிரிக்கிறதுக்குள்ளே அவங்களுக்கு நட்டம் வரும். அதில் கழிவு வரும். கழிவுகள் வரும். கோயில்கள் இந்த உறப்பில்லாத கோயில்கள் இவ்வளோனா கழிவு வரும். இந்த கழிவுகளுக்காண்டி அவங்களுங்கிட்ட தான் அந்த ஆதாயத்தை எதிர்பார்ப்பாங்க, லாபத்தை. அப்போ அதெல்லாம் கணக்கு பார்த்து தான் உங்கள்கிட்ட இந்த எடுப்பாங்க. தாங்களை செலவுகள் எல்லாம் பார்த்து 50-60 ரூபாக்கு மீடாங்க 1000 கோயில எடுத்தால் அவங்க கொண்டு போய் போயிருந்து அவங்க சிரம் பிரித்து அனுப்பி அவங்களுக்கும் காசு வர முந்திய மாதிரி உடனே காசு வராது. அவங்களுக்கு அங்கே போய் வியாபாரம் குறைவன்றாங்க. விலை உடனே உடனே வியாபாரம் குறைவண்டி விடுறாங்க. 3 மாதம் எங்களுக்கு காசு தர 3 மாதம் செல்லும் கோயில காசு தர. அப்போ அது முடியத்தான் உங்களுக்கும் காசு தரும். கோயில கொடுத்துருவோம். அவன்கிட்ட அங்கேருந்து காசு வந்தால் தான் எங்களுக்கு காசு தருவோம். அப்படி உடனே காசு வந்து எடுக்க மாட்டான். அப்படி ஒரு வியாபாரியும் இல்லை. ஏன் அப்படி? அது அப்படித்தான். அந்த அந்த தொழில் செய்கிறவங்க இப்படித்தான். அவங்களுக்கு நட்டம் வந்தால் எங்களை காசு எடுத்தளிப்பாங்க. இப்போ லாபம் என்று சொன்னால் உடனே உணர்ந்து வந்துடுவாங்க. இப்போ அந்த கோயிலே அங்கே போய் கிடந்து அவங்க பாணி போட்டு அனுப்பி அங்கே அவங்க விற்று அங்கேருந்து காசு வந்த உடனே உணர்ந்து செல்வாங்க. நம்பிக்கையாக தெரியும். ஓ, நம்பிக்கையானாக்கள் தான் நாங்கள் கொடுக்குறது கோயில. எங்களுக்கு ஒரு வியாபாரி இருக்கலாம். இப்போ 5 தரம் நாங்கள் கோயிலை கொடுத்துட்டோம். கொடுத்து சொன்னது அவனே காசு உணர்ந்து வந்துருக்கிறான். பிடிப்பு வழியில் காசு பிடி இல்லாமல் சொன்ன காசு அப்படியே உணர்ந்து வந்துருக்கிறோம். அப்படி வியாபாரியை தான் நாங்கள் வச்சுருக்கிறோம். அருள் என்று சொல்லி வத்தனையை கொடுக்கேன். அந்த தான் எங்களுக்கு கோயிலை கட்டுறதுக்கு 5 வருஷமாக கட்டுது. அதாவது பிரச்சனை இல்லை. காசு நாள் சென்றாலும் காசு காசு உணர்ந்துருவோம். அப்போ இதுவரை அவங்களுக்கும் காசாக்க போகணும். அவங்களுக்கும் அங்கே தொழிலாளர் தொழில் வந்து 15-16 பேரை வச்சு தொழில் செய்கிறான். அவனுக்கு ஒரு நாளைக்கு அவன்கிட்ட செலவு, சாப்பாட்டு செலவு, அவங்களோட சம்பள செலவு எல்லாம் 50-60 மேலே போகும். ஒரு நாள் செலவு அவனுக்கு. அப்போ அவனும் அப்படி தான் செலவழித்து அவனும் காசாக்கி எங்களை தர போகும். அப்போ நாங்களும் கொண்டு போவோம். தண்டிக்கலாது. கொண்டு போன உடனே அவன் காசாக்க மாட்டான். அப்போ நாங்களும் அவங்கள தண்டிக்கலாது. தர 3 மாதத்தை அவனையாண்டா 3 மாதத்துக்கு தருவாங்க. உணவு காசு உணர்ந்து தருவாங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தர மாட்டான். ஒரே தருவோம். நாங்களும் எங்களை வெளியே பார்க்கலாம். இந்த பிடிச்சி பிடிச்சி தராங்க. சொன்னது அவனுக்கு சொன்ன காசு. இப்போ கைத்துண்டு எல்லாம் முந்தி வந்துட்டு இப்போ கைத்துண்டு நாங்கள் கைத்துண்டு அவங்களுக்கு தாரம் இல்லை. இப்போ என்ன இருக்குது? இவ்வளோ போயிலே இவ்வளோ காசுக்கு விற்றுண்டு கைத்துண்டு கொடுத்து சேர்ந்த அளவுக்கு சாட்சிக்கு 2 விலைக்கு எடுத்து வச்சு நான் கோயில முந்தி கொடுக்குறாங்க. இப்போ அது ஒன்றும் இல்லை. நம்பிக்கையில் கொடுக்குறது அந்த கோயில காசு வராட்டா நாங்கள்
அங்கே எங்கேயோ முறைப்பாடு செய்யலாமல் வைத்துண்டு இருந்தான். இப்போ நாங்கள் முறைப்பாடு ஒன்று ஏன் இப்போ அப்படி செய்கிறேல? அது அப்படி அந்த கோயிலே அப்படியே போச்சு. இந்த முந்தி சாதாரி குறைவு, அப்போ கோயிலே கைத்துண்டு போட்டு தான் நினைப்புற பழைய ஆட்கள். இப்போ வியாபாரமாக கூடி போச்சு, அவங்களும் கோயிலே கொடுக்கணும்டாக்காண்டி. இப்போ அடுத்த வரைக்கும் கோயில தொழில் செய்கிறதா இருந்தால் எங்களுக்கு காசு போகும். அப்போ எங்களை வேறு செலவுகளுக்கும் இந்த கோயிலே காசு தான் வரும். அப்போ நாங்கள் அவங்கள கைத்துண்டு போட்டுருக்க நம்பிக்கையெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவங்கள நம்பிக்கைக்கு காசு உணர்ந்து தாராங்க, காசு உணர்ந்து தாராங்க. அப்போ நாங்கள் அவங்களே வச்சுக்கிறதாக இருந்தார். அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, காசால் பிரச்சனை இல்லை. விலைகள்லாம் கொஞ்சம் குறையத்தான் பார்ப்பாங்க, நல்ல விலை போடுறாங்க. அப்போ நாங்களும் எங்களுக்கு வச்சிருந்தோம், ஒரு வருஷத்துக்கிடையில கோயிலே கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வச்சுருந்தால் கோயிலை பழுதாக்கு, அவனும் கொண்டு வேலை காசு ஆக்குனா தான் எங்களுக்கும் காசு தருவான். அடுத்த பட்சம் நாங்கள் தொழில் செய்கிறதா இருந்தால் இப்போ இதுவெல்லாம் உள்ளோட்டு இது பறிக்க போகணும். இப்போ 85,000-90,000 உள்ளோட்டு இது இருந்து வருஷங்களா அந்த அப்புறம் அந்த பக்கத்துலேருந்து வாரது. முந்தி நாங்கள் 45,000-50,000 பறிச்சது, இப்போ 90,000 மேலே போட்டுது. அப்போ நாங்கள் பறிச்சு வைக்க போகணும், மழைக்கு முதல் ஒரு இலவராக்கி தோட்டத்துக்கு பறிச்சு வைக்க போகணும். பறிச்சு வச்சு தான் இன்னும் கோயிலை கண்டுக்கு எரு கட்டாயம் போடுவோம். எரு இல்லாமல் கண்டு வரா என்ன விதக்க பசலை வேண்டு பயிர் இல்லாட்டா சேனல் எரிஞ்சு தானியம் மாதிரி எரிஞ்சு உழுது கொடுக்குறது. உழுது தான் வேந்து அதுக்குள்ள தான் எருவை போட்டு நடுறது. அப்படி செய்தால் தான் கண்டெடுக்கலாம். இல்லையே இருந்தால் கண்டு வரா பசலை போகணும் கோயிலை கண்டுக்கு. ஏன்னா இருந்தால் 4 மாதத்துக்கு மேலே கண்டுக்கு பசலை போய்கொண்டு இருக்கோம், இல்லாட்டா கண்டு பழுதாக்கும். வெங்காயம் பண்ணால் 2 மாதத்துல பெடி போடலாம், அதுக்கு பெரிய வசலை தேவை இல்லை. இதுன்ற வேர்வோல் வந்து கனவிடத்துக்கு போகும், வெங்காய வேர்வோல் வந்து 4-5 தான் போகும். அதுக்கு இந்த ஓரளவுலே வசலையும் எடுத்து போகும். இது இந்த வேர்வோல் பாத்தி முத்துக்கும் சுழரும், சுழரைக்கு அதுக்கு வசலை இருந்தால் கண்டு நல்லாது, இல்லாட்டால் கண்டு குழப்பி போட்டுதான் போகும். அதுக்காண்டி நாங்கள் நம்பிக்கையில செய்கிறது. அப்போ பெரிய முதலுண்டு தான். ஓ, இது பெரிய முதல் தான். பணப்பயிரன்னு சொல்லி அவங்க எடுத்த வழியால் நல்ல மாதிரி வந்தால் நல்ல காசு. இப்போ சில பேர் 350 ரூபாய்க்கும் கண்டு கொடுத்துருக்குறாங்க, அங்கால பச்சையாக கண்டு கொடுக்குறாங்க. வசதி இல்லாதவங்க 1,000 கண்டு 1 கண்டு 350 ரூபா அப்படி கொடுத்துருக்குறாங்க. சில பேர் அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்குறாங்க. நல்ல கண்டு ஆக நல்ல கண்டுண்டா, இப்போ ஒரு அளவான கண்டுண்டா 300 ரூபா போகுது. 300 ரூபா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு மரத்தில் 10 இலை இருக்கவும், 10 இலை இருந்தால் தான் அவங்களுக்கு 5 இல பெரிய இலைக்கு வரும், 5 இல கழிவுலைக்கு போகும். அப்போ அவங்களுக்கு லாபம் இருக்கு, இல்லாட்டால் அவங்க நட்டமானு சொல்லி கண்டு விலையை குறைப்பாங்க. நாங்களும் 12 இலை 13 இலையில் இந்த பூவை வெட்டி போடுறது, பூக்கதுரையில் இல்லாட்டா அந்த பூமரம் மாதிரி அதில் பூமரம் தெரியுது, அந்த பூமரம் மாதிரி வந்துடும். அதை நாங்கள் வெட்டினா தான் கண்டு இல. புழுங்கினாடுறது 2 மரம் 3 மரம் தான் விடுறது, கணக்க விடுறது இல்லை. அப்போ மற்றது விளையும் விட்டால் இப்படி பூக்கும். நாங்கள் இதில் வெட்டின உடனே தான் அந்த இலைகள் வந்து பெருசாக வரும், விட்டாட்டால் ஊனாக போகும். அளவில் வெட்ட போகணும், 15 இலை 12 இலை 13 இலையில் வெட்ட போகணும். வெட்டினால் எந்த இதில் கட்டுவோல் வரும், சைட்டுவோல் அதுவோல 2 தரம் 3 தரம் எடுக்க வேண்டி வரும். எடுத்து விட தான் இதை வந்து குளிர்மையாக வரும். இந்த திட்டத்துக்கு போகிற சத்து இந்த இலைக்கு வரும். இலைக்கு வந்தால் இலை கொஞ்சம் நல்ல இலையாக முறாப்பாக வரும், முறாப்பு தடிப்பாக வரும். தடிப்பாக வந்தால் அதுக்கு ஒரு இதுதான். இப்போ 20 வருஷத்துக்கு மேலே இந்த தொழில் செய்து கொண்டிருக்கிறோம். நான் வீட்டில் வந்து பூக்குடியில் இந்த பூவை போடுற குடியிலும் முனைக்கு செய்து வச்சிருக்கிறோம். இப்போ அது 2010 செய்யணும். 2010 குடிக்கொண்டு நான் செய்து வச்சேன். இப்போ 14-15 வருஷம் அதில் போட்டு கொண்டிருக்கிறேன். குறைய மக்களுக்கும் 400 ரூபா நான் உதவி போட்டு கொடுக்குறது. நாங்கள் இருக்கிற வழியா உதவி செய்து கொடுக்குறது.
நல்லா வந்தா நல்லது நீங்க 25 வருஷமா செய்றீங்க இந்த தொழில் வந்து நாங்கள் 25 வருஷமா செய்கிறோம் ஆனா கோயில கொண்ட நடவடிக்கைக்கு 15 வருஷம் அதுக்கு முதல் வெங்காயம் தான் செய்து வந்தோம் நாங்கள் கோயில கண்டு இந்த குடில கொண்டு வச்சா போலதான் இப்படி பெருசா செய்ய உடைக்கிட்டு நம்பிக்கை கொடுக்கலாட்டா வெட்டி நாங்கள் உணர்த்தலாம் வெட்டி நாங்கள் உணர்த்தலாம் என்ற நம்பிக்கையில கணக்க செய்ய உடைக்கிட்டு அப்ப பயம் இல்லை எங்களுக்கு இப்ப விலைக்கு போகவில்லை என்றால் அப்படி விலைக்கு போகாதவங்களும் என்ன வந்து கேட்டு செய்ய போய் கூட போகணும்னா நான் விடுறது செய்யுங்க நீங்க செய்து கொண்டு போங்க அது ஒரு அதுல ஒரு 3500 கோயில தூக்கலாம் 3500 கோயில தூக்கலாம் ஒரு நாள் ஒரு வேலை 3500 கோயில தூக்கலாம் அப்ப குளிர் பிள்ளா தூக்கினா 3500 கோயில தூக்குவோம் அப்ப அதுக்கு உறவுகளுக்கு அடுக்கணும் ஒரு 100 கொச்சி அடுக்க போகணும் ஒரு 2 பெட்டி ஊமல் போட போகணும் போட்டு நாங்கள் மூட்டி விட்டுட்டு கதவை தகரத்தாலை அடைச்சு மூடி விட்டுட்டு நாங்கள் வெளியிலேருந்து பார்ப்போம் புகை உள்ளுக்கே புகை ஒன்று நிற்கும் புகை புகை ஏறி 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 கோயில நல்லா கருப்பாக கருப்பாக வந்தேன்னா அடுத்த நாள் காலையில் திறந்து தண்ணி அடித்து கோயிலையாக கலட்டி எடுக்கிறோம் ஒரு கோயிலையாக கலட்டி எடுத்து ஒரு முடிச்சா கலட்டி எடுத்து 10 கட்டி அடுக்கி வைக்கிறோம் அவ்வளோதான் எங்களுடைய வீடு அதோட அதுக்குள்ளாக நாங்கள் வியாபாரி வேற வியாபாரிக்கு கொடுக்குறோம்